ஞானிகள் ஆசி பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏட்டன் அறிதல் வேணும் இல்லவா? அப்ப மன மகிழ்ந்துக்கிறார். அவர்கள் மன மகிழ்ந்து இவருக்கு உணர்த்துகிறார்கள். அவர் அணுவாகவும் மாற முடியும். ஒரு நொடியில் உள்ளே அகம அகத்தில் உள்ளே ஒரு நொடியில் சாருவார்கள். தொடர்ந்து பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய அவருடைய கவ அவருடைய ஆசி கருணை நமக்கு கிடைக்குது. அவருடைய கருணை கிடைக்க கிடைக்க நம்மளுக்கு பலகீனங்களும் உணர்த்தப்படுது. முதல் ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மான சாமிகளே, பட்டத்தாரணா, அவருடைய கருணை, அவருடைய அன்பு ஆசி, அந்த அன்பு ஆசி கருணை அல்லது ஆசி அன்பு தயவும் நம்ம அளவிலாக பற்று. அவர் பூஜை செய்ய பூஜை செய்ய நம்மளை அளவிலாக அன்பு கொள்கிறார், பற்று கொடுக்கிறார். அந்த ஆசி பற்று கருணை அல்லது அன்பு. அவர் ஆசி என்பது அருள் கருணை. அவரும் நம்ம நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை சொல்கிறார். அப்படியே அவர் பாருக்கு அவர் அவர் மனசில் மகிழும்படியாக பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய முன் செய்த பாவங்களும் தீரும், சாபங்களும் தீரும். மேலும் பூஜை செய்ய பூஜை செய்ய என்னாகும்? ஆன்மாவை பற்றி அறியக்கூடிய இயல்பு வரும். ஆன்மாவுடைய இயல்பு அறிகள் அவர் பூஜை செய்தால் ஆன்மாவுடைய இயல்பு அறிந்து கொள்ள முடியும். ஆன்மா எப்படி இருக்கு? மேவிய சிவன் வடிவது சொல்லிடில், மேவி என பொருந்திய, மேவிய சிவன் வடிவது சொல்லிடில். இந்த ஆன்மாவை பற்றி, ஆன்மாவுக்கு வடிவம் என்ன, நம் மேவுதல் பொருந்துதல் பொருந்தி இருக்கின்ற ஆன்மாவை, ஆன்மாவின் வடிவம் என்னன்னு கேட்டார். ஒரு அன்பர் கேட்கிறார், திருமலை சொல்றார், மேவிய சிவன் வடிவது சொல்லிடில், கோவின் மயில் ஒன்று நூறுடன் கூறிட்டு. பசுமாட்டு ரோமத்தை பார்க்கலாம், மயில் தூளோடு இருக்கு, மென்மையாக இருக்கு. பசுமாட்டு ரோமத்தை ஒரு மயில ஒரு அந்த உடம்புல பார்த்தீங்கன்னா தடவுனீங்கன்னா கைப்புறம் ஒட்டிக்கும், சின்ன சின்னதாக நெய் மென்மையாக இருக்கு. அதை நூறாக கூறிட்டு நூறு துண்டாக ஆக்குன்றார். கோவின் மயிலொன்று நூறுடன் கூறிட்டு கூறிட்டு துண்டிட்டு துண்டு அதை பகிர்த்து பகிர்த்து கூறிட்டா பக நூறாக பிரிக்கணும். நூறாக கூறிட்டு மேவிய கூறுவது ஆயிரம் ஆயினால், ஒரு பசுமாட்டு ரோமத்தை பசுமாட்டு மயிரை எடுத்து நூறு கூறாக பிரித்து அந்த ஒரு கூறு எடுத்து ஆயிரம் ஆக்கினாள். அப்போ பார்க்கணும், பசுமாட்டு ரோகம் எல்லாம் பார்க்கத்தே தெரியல, இல்லாட்டி வாய்ப்பு இருந்துச்சுன்னா பசுமாட்டு வச்சுருங்களோ அப்படி கையை ஒரு தடவை போதும். வெயில் நேரத்தில் கையில் இருக்க ஒரு ஐம்பது அறுபது மயில் ஒட்டியிருக்கும், ரோமம் ஒட்டியிருக்கும். மேவிய சிவன் வடிவது சொல்லிட்டு கோவின் மயில் நூறுன்னு கூறிட்டு மேவிய கூறுவது ஆயிரம் ஆயினால், அந்த நூறு கூறு ஒரு பகுதி எடுத்து அது சின்ன ஒன்று குசுனது, அதில் அந்த ஒரு பகுதி எடுத்து ஆயிரமாக கூறிட வேண்டும், பிரிக்க வேண்டும். ஆயிரமாக பிரித்தால் அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்கு. அது என்ன செய்கிறாரு, மேவிய கூறுவது ஆயிரம் ஆயினால் ஆவியின் கூறுவது நூ ஆவியின் கூறு நூறாயிரத்து ஒன்றினார். அந்த ஒரு மயிர் எடுத்து நூறாக்கி நூறு கூறாக பிரித்து நூறு கூறிலிருந்து ஒரு ஒரு பகுதி எடுத்து ஆயிரமாக பிரித்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.